டி நகர் சட்டமன்ற உறுப்பினர் திமுக அவனுடைய சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் ஜே அன்பழகன் மறந்து போயிட்டாரு. அவர் குடும்பத்திற்கும் அவங்க கட்சிக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்கோம். ஜே அன்பழகனுடைய வாழ்க்கை வரலாறு பேச போறீங்களா? எங்களுக்கு எல்லாம் தெரியாதா? டிவில தான் அவர் பத்தி எல்லா விவரங்களும் சொல்லிட்டே இருக்கீங்களா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது கிடையாது. ஜே அன்பழகன் உடைய மறைவு நமக்கு எப்பேற்பட்ட பாடத்தை தந்திருக்கு அப்படின்றதுதான் சொல்ல போறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு என்னை பிரமிக்க வைக்கிறது. ஏழை ஆதரிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்கன்றது உங்களை விட்டா வேற அகாலே இல்லை சாமி. உங்களுடைய ஆதரவு என்னை மிகப்பெரிய மகிழ்ச்சி கடைகளை ஆத்துறது. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜே அன்பழகன் மறைவு எல்லோருக்கும் மன வேதனையை ஏற்படுத்தும். ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கக்கூடிய விடையை இந்த உலகத்துக்கு தந்துட்டு போயிட்டு இருக்காரு. அவர் கட்சியில எப்படி இணைந்தாரு, அவங்க தந்தையார் கட்சியில் இருந்தாரா, கட்சிக்கு எவ்வாறு உழைத்தாரு, ஜெயலலிதாவையே மிரள வைத்தாரா, இது எல்லாம் அரசியலுங்க. அரசியலை தாண்டி அவர் வந்து ஒரு திரைப்பட வினோதஸ்தர். அவர்கிட்ட இல்லாத காசே கிடையாது. ஒரு படம் வாங்க வேண்டும் என்றால், எந்த ஒரு படத்துல சிக்கல் வேண்டும் என்றால் அதெல்லாம் தீர்த்து வச்சுட்டு அதுக்கும் ஒரு காசு பார்க்கக்கூடிய ஆளு தான். அவ்வளவு காசு இருக்குது, அவ்வளவு பணம் இருக்கிறது. அரசியல் பின்புலம் பயங்கரமா இருக்குது. ஒரே ஒரு உதாரணம், தெலுங்கானாவில ஒரு ஆளுநர் இருக்கார், பிஜேபி கட்சியை சார்ந்தவராக இருந்தார், தமிழிசை. அவங்க மருந்து வாங்கி அன்பழகனுக்கு அனுப்புற அளவுக்கு பொலிட்டிக்கல் உடைய பின்புலம் இருந்தது. அப்படி இருந்தவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அவர் உயிர் இருந்திருக்கார். கொரோனா பற்றி அவருக்கு விழிப்புணர்வே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொரோனாவுக்கு நிதி உதவி செஞ்சுட்டு மக்களுக்கு எல்லாம் பொருள் உதவி எல்லாம் செஞ்சுட்டு வந்து உக்காந்து ஒரு யூடியூப் சேனலுக்காக பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. அந்த ஆப்ரேஷன்ல நான் எப்படி தப்பிச்சு வந்தேன்னு கேட்டேன்னா, எனக்கு அந்த சமயம் நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தது, சத்தான உணவு சாப்பிட்டேன் நான். ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் செஞ்சிருக்கும் போது என்ன விதமான நடைமுறையெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்கின்ற மருத்துவர்கள் சொல்றாங்க, அதெல்லாம் நான் கடைபிடிச்சேன். அப்படி கடைபிடிக்கும் போது தான் அந்த பெரிய வந்து ஆஸ்பிரேஷனே வந்து நான் வந்து சாதிச்சு மேலே வந்தேன். அதனால இந்த கொரோனா என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அதனால தான் நம்ம இந்திய அரசாங்கம் சரி, மருத்துவர்களும் நமக்கு அறிவுறுத்துறாங்க. அவரு இதை பேசுகின்ற போது எப்போ பேசியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, முதல் லாக்டவுன் 20 நாள் அறிவிச்சாங்க இல்லையா, அந்த சமயத்தில் இவர் பேசியிருக்காரு. அவருக்கு இந்த கொரோனா பற்றியான விழிப்புணர்வு பயங்கரமாக இருந்து அரசு சொன்னாங்க என்பதற்காக அரசியலெல்லாம் தாண்டி நீங்கள் ஒத்துழைப்பு தரணும். அந்த கொரோனாவுடைய பாதிப்பை அறிந்துதான் எங்க தளபதி ஸ்டாலின் அவர்கள் சட்டசபைக்கு ஆளுங்களா போவாதீங்க, இது மிகப்பெரிய ஒரு விஷயம் என்பதை சொல்லியிருக்காரு என்று நல்ல விழிப்புணர்வு அடைந்த ஒரு மனிதர் திமுக தலைவர் ஒன்றிணைவோம் வா என்று அழைத்தாரு. ஏழை எளிய மக்களுக்கு நிதி உதவி கொடுக்க போனாரு, எங்கேயோ கொஞ்சம் ஜர்க் ஆயிட்டார். அதனால அவருக்கு ஏற்கனவே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணியிருக்கிறது, ஏற்கனவே அவருக்கு மூச்சு பிரச்சனை இருக்கிறது. அப்படி இருக்கின்றவருக்கு கொரோனா பாதிக்கப்பட்டு இருக்கின்றதுனால அவரால் காப்பாற்ற முடியல. மிகப்பெரிய தனியார் மருத்துவமனையில் தான் அனுமதிச்சாங்க. அவருக்கு செலவு செய்ய முடியாத காசாக இல்லை, உதவுறதுக்கு ஆளாக இல்லை. திமுக பின்புலம் இருக்குது, அதை தாண்டி எத்தனையோ அரசியல் கட்சி பின்புலம் இருக்கு. அப்படி இருந்தாலும் கொரோனா மட்டும் இருந்தால், எந்த வயசில் இருக்கிறவங்களும் கொரோனா மட்டும் இருந்தால் எந்த வயசில் இருந்தாலும் சரி காப்பாற்றப்படுகிறார்கள். ஆனால் கூடுதலான ஒரு வியாதி இருக்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும், எவ்வளவோ பெரிய டெக்னிக்கல் கொண்ட டெக்னாலஜி கொண்ட ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும், எவ்வளவோ மருத்துவ வசதி இருந்தாலும், இரண்டு வியாதிகள் இருந்தால் நிச்சயமாக கொரோனாவில் நம்மால் யாரையும் காப்பாற்ற முடியாது. அதனால மக்கள் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கணும் என்பதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஜே அன்பழகன் எவ்வளோ பெரிய ஆள் என்று புரிஞ்சுங்க. அவருக்கு வந்தது, அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணியிருப்பாரு. நம்மலாம் எவ்வளோ ஏழை எளிய மக்கள், நாமலாம் எப்படி நடந்துக்கிறோம்? ஒரு மீன் மார்க்கெட்டு திறந்தா போதும் போய் நின்றுக்கிறோம், அதே மாதிரி காய்கறி மார்க்கெட்டாக போய் திறந்துக்கிறோம், ஒரு அத்தியாவசிய பொருள் பால் வாங்கினோம்னா கும்பலாக சேர்ந்துக்கிறோம். ஆனால் அவர் அவ்வளோ பெரிய பணக்காரே, அவ்வளோ தனியார் மருத்துவமனையிலேயே கொரோனா வந்து காப்பாற்ற முடியலன்னா அன்றாடம் காட்சி நம்ம வீடு நம்மளை மட்டுமே சார்ந்துருக்குது. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, இதை கடைசியாக சொல்கிறேன். ஒரு நம்ம வீடு நம்மளை மட்டுமே சார்ந்திருக்குது. அப்போ நாம் எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும், ஒவ்வொரு முறையும் மாஸ்க் அணியணும். நேற்று ரஜினிகாந்த் அதை தான் சொன்னார், புரியுதா இல்லைங்களா? அவருடைய உடல்நிலை மோசமாச்சு, ஜே அன்பழகனுடைய உடல்நிலை மோசமாச்சு, மீண்டும் தேர்ச்சி, மீண்டும் மோசமாச்சு. ஆனாலும் அரசு அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு அறிக்கை நல்லா தெளிவாக விட்டாங்க. இன்னைக்கு அவர் தேறி வர மாதிரி இருந்தாலும் எப்போ வேண்டுமானாலும் உடல்நிலை மோசமாகலாம். ஏனென்றால் கொரோனாவுடைய தன்மை அப்பேற்பட்டது. கொரோனாவை நீக்கினால்தான் வேற வியாதியை நீக்க முடியும் என்பதையும் தெல்ல தெளிவாக அந்த அரசு சொல்கிறேன். அந்த தனியார் மருத்துவமனை நமக்கு அறிவுறுத்துச்சு. அப்போ ஏழை எளியவர்களை எப்படி காப்பாற்றவங்க பாருங்க. சென்னையில் ஒவ்வொரு நாளும் 1500 தடந்து 1600 கடந்து ஒவ்வொரு நாளும் பெருகிட்டே இருக்குது. எத்தனை கண்டோன்மெண்ட் ஜோன் தடுப்பு பகுதிகள், தடுக்கப்பட்ட பகுதிகள் சென்னையில் இருந்தாலும் அந்த பகுதிகளில் நாளுக்கு நாள் கொரோனா அதிகமாவது மட்டும் கிடையாதுங்க, இறப்புகளும் அதிகமாகுது. இன்னைக்கு மதியத்திலே பாருங்க, 19 பேர் இறந்துட்டாங்க. அன்பழகுடன் சேர்ந்து 19 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சென்னையில் இருக்கிறவங்க எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும். ஜே அன்பழகன் சொல்றது இதான் நமக்கு சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பணக்காரன், எனக்கு வராதுன்னு யாருமே இருக்காதிங்க.
எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, எதையும் தாங்குற உடல் இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தாங்கிக்கும். ஆனா உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குமான்னு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. ரெண்டாவது, உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் உங்களை மாதிரியே கொரோனா வியாதி மட்டுமே இருக்குன்னு நினைக்காதீங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வேற ஒரு வியாதியும் இருந்திருக்கலாம். அதனால உங்க இழப்பானது உங்க குடும்பத்தை பேர் இழப்பாக்கிடும். இப்போ ஒண்ணுல ஜெய அன்பழகன் இருந்தாரு, நல்ல வசதிகாரு. அவங்க அவர் இல்லைன்னா அவங்க குடும்பம் காப்பாற்றப்பட்டுவதற்கும் கட்சி இருக்குது. அது இல்லாம அவர் பெரிய பணக்காரர் தான், பணம் இருக்குது, அவங்க பிள்ளைகள் இருக்காங்க, எல்லாம் மேற்கொண்டு டக்குன்னு எழுந்துருவாங்க. ஆனா எளிய மக்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ இன்னைக்கு சாப்பாட்டுக்கு இல்ல, இன்னைக்கு நான் போய் வேலை செஞ்சாதான் முடியும் என்றால் போய் வேலை செய்யுங்க. ஆனால் பாதுகாப்பா இருங்க. எப்பேற்பட்டவரும் தப்பிக்கல, எப்பேற்பட்ட நாடும் இந்த கொரோனாவில் தப்பிக்கல. எல்லோரும் இன்னைக்கு ஒரு பயம் விட்டு போயிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கொரோனா என்பது கிடையாதுப்பா. அது இருந்தா ஏன் இத்தனை லாக்டவுனையும் உடைக்கிறாங்க, இத்தனையும் திறந்து விடுறாங்க? பாருங்களேன், கவர்மெண்டே சொல்லுது கொரோனாவுடன் வாழ பழகிக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. கொரோனாவுடன் வாழ பழகிக்கிட்டேன்னா என்ன அர்த்தம்? எல்லா பாதுகாப்பு அம்சங்களையும் தூக்கி போடணும்னு அர்த்தமா? நம்ம பாதுகாப்பு அம்சத்தை வந்து நாம வந்து பாதுகாப்பு அம்சம் இன்னும் டைட் பண்ணணும். அரசாங்கம் வெளியே போக முடியாம தடுக்கும் பொழுது கொஞ்சமான வீட்டுக்குள்ளேயே இருந்தோம், கொஞ்சமான பாதுகாப்பு கவசங்களை அணுவதோ, கொஞ்சமான ப்ரொடெக்டிவிட்டி நம்மை நாமே பாதுகாத்து விஷயங்களை செய்யணும். ஆனா எல்லாம் திறந்து விட்ட பிறகு ஏற்கனவே நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருந்தோமோ அது போல பன்மடங்கு பாதுகாப்பா இருக்கணும் என்பதை தான் கொரோனாவுடன் வாழ பழகு கொள்ளுங்கள் என்பது சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அரசாங்கம் இதெல்லாம் செய்யும் அதெல்லாம் செய்யும் அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு நீயே உன்னை காப்பாற்றிக்கணும், அதை தாண்டி வேற ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லாமல் சொல்வது தான் கொரோனாவுடன் வாழ பழகிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. கொரோனா நோயால் என்பது கொடுமையான நோய். அந்த நோய் வந்தா எல்லோரும் காப்பாற்றப்படுறாங்க. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா டெங்கு வருது, மலேரியா வருது, எல்லா வியாதியும் தான் வருது. அத்தனை வியாதி வந்தாலும் என்ன, இந்த மண்ணை விட்டு போயிடுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெங்குக்கு காப்பாற்றப்படலாம் மக்கள். டெங்கு பிரச்சனை வந்தா சக்கரவாதி இருக்கணுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இல்ல பிபி இருக்கணும் பிரச்சனை கிடையாது, ஆற்று பிரச்சனை கிடையாது. இன்னொரு வியாதியா கூட டெங்கும் ஒரு வியாதி வரும், ரெண்டுத்துக்கும் மருந்து வேற இருக்குது, கண்டுபிடிச்சிடலாம். ஆனா கொரோனாவுக்கு அப்படி கிடையாது. நீ உனக்கு ஆற்று பிரச்சனையோ, மூச்சு உறுதல் பிரச்சனையோ, சர்க்கரை இருந்தோ, பிபி இருந்தோ, வேற கிட்னி எந்த ப்ராப்ளம் இருந்தா கொரோனா வந்தா கொரோனாவுக்கு தான் மருந்து கிடையாது. மற்றதுக்கெல்லாம் மருந்துக்குது, நம்ம கொடுத்து மற்ற விஷயங்களை பாத்துக்கலாம். கொரோனாவுக்கு மருந்து இல்லாததுனால நம்ம உறுப்புகளை அத்தனையும் செயலைக்கு வைக்குது. ஏழை எளியவனுக்கு இருந்தா என்ன பண்ண முடியும், அவனை எப்படி காப்பாற்ற பண்ண முடியும்? அப்ப அரசாங்கம் என்னதான் வந்து மருந்துகளை உங்களுக்கு கொடுத்திருந்தாலும், சத்தான பொருட்களை கொடுத்தாலும் நம்மை நாமே பாதுகாத்து வேண்டிய அவசியம் இல்லையா? அதனால தான் ஜே அன்பழகன் நம்ம குணத்திட்டு போயிருக்காரு. ஜே அன்பழகன் மட்டும் இல்ல, அமெரிக்காவில் பாருங்க பல என்ஜினியர்கள் செத்துட்டாங்க, பல டாக்டர்கள் செத்துட்டாங்க, சீனாவில் எக்கச்சக்கமான பேர் இருந்தாங்க, இத்தாலியில் இருந்தாங்க, டாக்டர்களே இருந்தாங்க. டாக்டருக்கு தெரியாத விழிப்புணர்வாக நமக்கு தெரியும், நம்ம ஏன் அலட்சியமாக இருக்கணும்? அப்போது டாக்டர்கள் இறந்துருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு பேச வேண்டிய கட்டாயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜே அன்பழகனுடைய செய்தி இன்னைக்கு எல்லா தொலைக்காட்சியிலும் போயிருக்கும். அவருடைய அவருடைய ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்ததுலேருந்து அவர் இறந்தது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அன்பழகனை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவரு ஒவ்வொரு நாளும் அவருக்கு கொடுக்கப்பட்ட மருத்துவத்தை பற்றி பேசினாங்க. ஒவ்வொரு நாளும் அவருடைய உடல்நிலை எப்படி இருந்துன்னு தெரியும். அப்போது கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன மருத்துவம் பார்க்குறாங்க, அந்த மருத்துவம் இந்த உடல் ஏற்றுக்கொள்கிறதா, ஒவ்வொரு நாளும் கொரோனாவில் இருக்கின்ற வியாதி பட்டவன் எப்படியெல்லாம் துன்பப்படுறான், அவனுடைய உடல்நிலை என்னவெல்லாம் மாற்றம் அடையும், கடைசியில் கொரோனா பாதிக்கப்பட்டால் இன்னொரு வியாதி இருந்தால் காப்பாற்றப்படுமா என்பது ஜே அன்பழகனுடைய அந்த ஹாஸ்பிட்டலுடைய அறிக்கையை தினந்தோறும் பார்த்தவங்களுக்கு தெரியும். கொரோனாவிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரே வழி நம்ம தனித்து இருப்பது, கொஞ்சம் கீப் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதை பண்ணணும். ரெண்டாவது, நம்மை நாம மாஸ்க் பண்ணணும், கை கால்களை கழுவணும், தேவையில்லாம கண்ணில் வைக்கிறது, வாயில வைக்கிறது, கை கழுவாம கால் கழுவாம வீட்டுக்குள்ள போறது, என் பையன் வந்து நல்ல சத்தான பொருளே கொடுத்துருக்கேன் ஒண்ணும் ஆகாது நினைச்சுக்கிட்டு நாம பாட்டுன்னு போறது, குழந்தைகளை மண்ணில் விளையாடிட்டோ இல்லை பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வரதோ, ஏப்பா எங்க போய் வந்தீங்க அப்படின்னு கேட்காம போய் கை மட்டும் கைட்டு வந்து சாப்பிடுவ என்று சொல்வது பொறுப்பற்ற செயல். உங்க பிள்ளைகள் வெளியே போனாலும், உங்க மனைவிகள் வெளியே போனாலும், இல்ல பக்கத்து வீட்டுக்கு தான் போனாங்க, பக்கத்து தெருவுக்கு தான் போனாங்க, எங்க போனாலும் சரி, எங்க போயிட்டு வந்தேன்னு கேளுங்க. உங்க யார் யார்கிட்ட பேசுனாங்கன்னு கேளுங்க. அவங்க உங்களை தொட்டாங்களா, நீ அவங்கள தொட்டியான்னு கேளுங்க. அப்படி கேட்கும் பொழுது மட்டுமே புரியுதா உங்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு அம்சங்கள் எடுக்க முடியும் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். கை கழுவிட்டேன், முகத்தை கழுவிட்டேன், கால் கழுவிட்டேன், எனக்கு வராதுன்னு நினைக்காதீங்க. தேவையான அளவுக்கு சானிடைசர் வச்சுங்க, தேவையான அளவுக்கு மாஸ்க் போட்டுங்க. நான் ஒரு ஏழைங்க, எப்போதும் வெயிலே வேலை செய்கிறவன், எனக்கு வராதுங்க அப்படின்னு சொல்லாதீங்க. தயவுசெய்து முட்டாள்தனமானது. ஏன், ஆப்பிரிக்கா நாட்டில் இல்லாத வெயிலா, ராஜஸ்தானில் நம்ம நாட்டில் இல்லாத வெயிலா, இங்கே சொல்லுங்க. வீட்டுக்குள்ளே இருந்தாவே 45 டிகிரி இருக்கும் ராஜஸ்தான்லாம், அங்கே இருக்கிற உங்களுக்கு கொரோனாவே வரலையா? அதனால் எதையுமே
நீங்க சமாதானப்படுத்திக்கிட்டு கொரோனாவை தொத்திக்காதீங்க. பெரிய பெரிய பணக்காரர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா காப்பாற்றுறதுக்கு பணங்க இது. உன்னை போல ஏழையெல்லாம் இறந்துட்டாங்கன்னா உங்களை காப்பாற்றுக்கு யார் வருவாங்க? அரசாங்கம் கொரோனா வியாதியில் இறந்தவர்களுக்கு நிதி உதவி கூட கிடையாது. அதனால உங்க குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. அப்போ உங்க உடலை பொறுப்பு உங்க உடலை காப்பாற்றிக் கொள்வதற்கு கவர்மெண்ட் இருக்குமா? உங்க குடும்பத்தை காப்பாற்றுகின்ற பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. அப்போ உங்க உடலை காப்பாற்றுகின்ற பொறுப்பும் உங்ககிட்ட தான் இருக்குது. நம்ம தினந்தோறும் எவ்வளவு தூரம் பயணப்படுறோம், எங்கெல்லாம் வேலை செய்யறோம், யாரெல்லாம் பார்க்குறோம், அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருந்தது, நம்ம அவங்ககிட்ட எந்த அளவுக்கு நெருங்கி போனோம், இதெல்லாம் சரியா என்பதை சிந்திச்சு பார்த்து உங்களை நீங்களே ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டு அன்பழகன் அவர்களை ஒரு முன் உதாரணமாக வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும், எப்பேற்பட்ட சாப்பாடை சாப்பிடணும். ஏன்னா அன்பழகனுக்கு அவர்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அன்பழகன் மட்டும் இல்லை, பல டாக்டர்களும் இறந்துட்டாங்க. அதனால அன்பழகன் அவர்களுடைய இறப்பை பாடமாக வைத்துக் கொள்ளுங்க. அந்த பாடத்தை தான் ஜெய் அன்பழகன் நமக்கு தந்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். கொரோனாவிலிருந்து தப்பிக்க நமக்கு ஒரே வழி தனித்து இருப்பது, மாஸ்க் அணிவது, தேவையான போது மட்டும் வெளியே போறது, தேவையான பொருட்கள் மட்டும் வாங்குவது, தேவையானவர்கள் மட்டுமே சந்திப்பது, தேவை இல்லை என்றால் போன்ல எல்லாத்தையும் பார்த்துக்கிறது. புரியுதா? நான் எனக்கு அதை பார்க்க விஷயம், இதை பார்க்குற விஷயம் அப்படின்னு நினைக்காதீங்க. குடிக்கிறவங்களா இருந்தா காசே இல்லைனா கூட கடை வாங்கி குடிப்பீங்க இல்லையா? அப்படிலாம் விட்டுருங்க. குடி குடிக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக கொரோனா வருமா? ஆல்கஹால் போட்டு கை கழுவுறாங்க அதனால கொரோனா வராதுன்னு நினைக்காதீங்க. ஆல்கஹால் குடித்தாலும் வரும், கழுவுனாலும் வரும். பாதுகாப்பு நம்ம கிட்ட இருக்குது. பிறகு அரசாங்கத்தை குறை சொல்றதுல எந்த லாபமும் இல்லை. ஜே அன்பழகன் இருக்கார் இல்லையா, அவர் நமக்கு அந்த செய்தியை சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அவர் நினைவு எப்போதும் இருந்தா கொரோனாவிலிருந்து நாம தப்பிச்சுக்கலாம்.